எயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஓப்பன் பிளேஸில் ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாச்சு டீம் எயிட் என்டையராக காலி பிடிச்சிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ டீம் எயிட் என்டையராக காலி பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமாம் காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேம் ஆக்சுவல் இல்லை ப்ரோ. செம மாதம் இந்த வாட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும். ஸோ பார்க்கலாம் ஸோ எந்த அளவுக்கு அவங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டியும் ஒரு பத்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாருங்கள் இந்த வாட்டி கிராக் டவரில் வந்து மூணு டீம் இறங்கியிருக்காங்க, 4, 7 and 10. ஸோ செம மாதம் ஆரம்பத்துலேயே இருக்குது. ஸோ டீம் 4 வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக இறங்கி அங்கங்கே திரிச்சு ஓடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ டீம் 7 பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பார்த்துட்டாரு, ஓ காட் எஸ்கேப்பு. ஸோ இறங்கி அடிக்கிறாரு. ஸோ டிஎஸ்சி மேன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னு வச்சிருக்காரா தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ இம்மிடியட்டாக கவர் ஆகிறாங்க. ஸோ ஒருத்தர் காலி, வாவ் செம அட்டாக் போயிட்டுருக்கு. ஸோ பிளாக் ஹெக், பிளாக் ஹெக் எங்கேருந்து அடிச்சிட்ருக்காரு. டீம் ஒன்று பார்த்தீங்கன்னா டீம் 12 அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க அங்கே. ஓகே ஸோ ரெண்டு கில் அடிச்சிருக்காரு. ஸோ பிளாக் ஹெக் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிச்சிடுறாங்கப்பா இறங்கி. ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ பிளாக் ஹெக் மூணாவது கில் கிளியர் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஓப்பனாக போயிட்டுருக்காரு. ஸோ வாவ் செம அட்டாக்கு, ஓ செம அடி. இன்னும் ஒருத்தர் தான், சூப்பர் பிளே. ஸோ சூப்பர் பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளியும் பார்த்தீங்கன்னா அவரே அடிச்சிருக்காரு, செம மாஸ் பிளே. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீம் 10 ஒருத்தர் நாக்காக இருக்காரு. டீம் 7 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஆமாம் போன கேமில் ஏடபிள்யூ வேறு, டீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா மரணமாஸ் காட்டினார் அவர், சைலன்சர் வேற போட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. விளாடுறாங்க அது பாத்தீங்கன்னா அதுலயும் விழுகுது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவ போடு டங்குன்னு ஒரு நாக்கு ஒரு புல்லட் தான் முடிஞ்சு. இல்ல ப்ரோ சிஸ்டம்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி, எங்க இடத்துல ஏ இருக்கு எந்த இடத்துல பி இருக்கு ஆல்பா. ஆமா ஆமா இது தான், இது எந்த இடத்துல தலையிருதுன்னு பாருங்க கீபோர்ட்ல பாத்து பாத்து அடிக்கிற மாதிரி. அதான் சுட்டா தலை எனக்கு அப்படின்ற மாதிரி தான் போகுது. செம மாஸ்டர் இருக்கு. சோ இப்ப பாருங்களேன், இப்ப டீம் 7 வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் அட்டாக் பண்றாங்க. பிக்ல போஸ்ட்ல கிளாக் டவர்ல போ செம அட்டாக், உண்மையிலேயே சூப்பர் ப்ளே. ஸோ டிஎஸ்சி டீம் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாங்க. என்ன அடிப்பா டீம் 10. ஸோ டிஃபென்சிவ் பிளேங்கிறது சும்மா கிடையாது. மூணு பேர் ஷாட்கன் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க டீமில் ஒரு ரெண்டு பேர் எம்பி 40 வச்சுருந்தாங்க, ஒருத்தர் வந்து யூஎம்பி. மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி 40 வந்து பார்த்திங்கன்னா வச்சு மங்கு 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 மேலேருந்து அடிச்சிட்டாங்க. ஓகே ஸோ டீம் 1 பார்த்துருப்பார் நினைக்கிறேன். ஸோ பீமசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபைட் வரப்போகுது. ஸோ பாருங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இங்கே இருந்து போய் எவ்வளோ புல்லட் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்க, சான்ஸே கிடையாது. ஓ மை காட், மாசா அட்டாக் பண்ணுறாங்க. என்னப்பா இது, அங்கேருந்து பாருங்க எத்தனை புல்லட்ஸ் கிராஸ் ஆகி வருதுன்ட்டு. ஸோ க்ளூவால் உண்மையிலே நல்ல க்ளூவால், பட் க்ளூவால் போட்டு அவரை ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இம்மிடியட்டாக எல்லாரும் க்ளூவால் போட்டு பிளாக் பண்ணுறாங்க. செம்ம அட்டாக் உண்மையிலே, எவ்வளோ புல்லட் ஒரே நேரத்தில். ஸோ இதுதான் உண்மையிலே ஒரு டீம் ஒர்க். ஸோ எவ்வளோ டேமேஜ் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அட்டாக் பண்ணுறதுல எவ்வளோ புல்லட்ஸ் இங்கேருந்து, எத்தனை பேரால புல்லட்ஸ் இங்கேருந்து எவ்வளோ புல்லட்ஸ் போகுது அப்படிங்கிறது தான் பாருங்கள். அவங்கள விட்டாமல் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஹேக் வந்து பார்த்து நாக் பண்ணிட்டாரு, இம்மிடியட்டாக கிளியர் பண்ணுறாங்க. ஓ மை காட், அப்பா செம குளோவால்ப்பா உண்மையிலே. சகித் வந்து சூப்பர் குளோவால் போட்டிருக்காரு, அப்பா சீக்கிரமாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்பா உயிர் தப்பிச்சு ஓடிருக்காரு பிளாக் ஹேக்கு, கண்டிப்பாக இனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஜாக மாட்டார். ஸோ நைம் போன டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செம மாசாக விளாண்டாங்க. ஸோ இந்த வாட்டி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக அட்டாக் பண்ணுறது அவங்களோட வே ஆஃப் பிளேயிங்கில் நல்லாவே தெரியுது. ஸோ இமீடியட்டாக டீம் 5 மூவ் ஆகிட்டாங்க, இனி நம்ம மேலே கை வைப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே போன கேமுக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஜோனில் ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டீம் 8 பார்த்தீங்கன்னா பயங்கர மாதம் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணது யாருன்னா பிளாக் அண்ட் ப்ரோ சூப்பர் அட்டாக் பண்ணார். ஸோ ஒரு கிளியர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எல்லோரும் உடனே பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கேஜ் ஆக வேண்டாம், இருக்கிறதே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ லூட் பண்ணுறாங்க சேஃப்டியாக. ஸோ டீம் 8 ஓகே, இப்போதைக்கு எங்கேயும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபைட் அங்கே நடந்துட்டுருக்கு. டீம் 5 வந்து பார்த்தீங்கன்னா டீம் 3 ஒரு டீம் 5 ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஓ சுற்றி போட்டாங்க, ஓ மை காட்
பாருங்க கிரெனேட்ஸை விட்டு பிளாசுறாரு. வாவ் செம்ம ஆட்டி சையில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாரு. ஸோ நாக் பண்ணாலும் அவங்களும் நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அவர் பாட்டுக்கு உள்ள ஓப்பனாக போயிட்டாரு. ஐஃப் வந்து உள்ளே போயிட்டாரு. பாருங்க பயங்கரமான அட்டாக்கு. சூப்பர் பிளே சூப்பர் பிளே சூப்பர் பிளே. கிரி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு. பாருங்க அடுத்து ரெண்டு கிளியரு. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. பாரு ஒருத்தர் தான் இருக்காரு. ஓ ரிவீல் பண்ணிட்டாரா? ஸோ ரிவீல் பண்ணியிருக்காரு. சூப்பர் ரிவீல் போடு. சூப்பர் பிளே ப்ரோ சூப்பர் பிளே நிஷு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் டெத்தாக இருக்காரு டீம் த்ரீயில். ஸோ டீம் த்ரீலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் டெத்தாக இருக்காரு. ஓகே ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு. ஸோ டீம் ஒன் பார்த்தீங்கன்னா ஜோன் கீப்பப் பண்ணி சென்டரில் கிளாக் டவருக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது ஒரு சூப்பரான ஃபைட். ஸோ பயங்கரமான ஒரு அட்டாக் செமையாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ குளூவால் அப்போ எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக போடணுங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும் கைஸ். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குளூவால் போட்டிருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ டீம் த்ரீயில் ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஒருத்தரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. டவர் உடைக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக கிரனேட்ஸ் ரெண்டு பேர் காலி. மூணு என்டையர் டீமும் காலி. ஸோ டீம் டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வாவ் ஓகே. ஸோ டீம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டே இருக்காரு இந்த வாட்டி. ஓகே யார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அங்கே டவர்லேருந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் எயிட்டும் பார்த்தீங்கன்னா ஜோன் கீப்பப் பண்ணுறாங்க. அவர் ஸ்னைப்பரில் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு மூணு வாட்டி ஸ்னைப்பர் ஏதோ வாட்டி அட்டாக் பண்ணாமல் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லி பக்கத்தில் ராகேஷ் உட்கார வச்சுருக்காரு போல் அவர். ஸோ அதனால தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸ்னைப்பரில். ஸோ அவரோட டார்கெட் என்னென்னா வெஸ்ட்டு டேமேஜ் பண்ண முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா டீம் டூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பக்காரி பக்காரி வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ டீம் ஃபோர் இன்னும் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி சுற்றி வராரு. ஸோ உள்ளே வராரு மேலே ஏறுறாரு. பயங்கரமான ஒரு அட்டாக் இங்கே ஜோனை கீப்பப் பண்ணி ஆகணும். ஸோ டீம் ஃபோர் பாருங்கள் செம்ம அட்டாக்கு. ஸோ நாக் ஆகிட்டாரு. ஸோ இமீடியட்டாக ஜோன் கீப்பப் பண்ண போயிட்டுருக்காங்க. ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக ரிவீல் பண்ண முடியாது. ஸோ டீம் ஒன் எயிட்டு அப்புறம் டென்னு. ஓகே டீம் ஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப குறையுது. கீப்பப் பண்ண முடியுமா அவரால் ஜோனை? ஜோனில் வர விடாமே அடிக்கிறாங்கப்பா. ஸோ காலி அவரும் காலி அப்படி. ஆமாம் ஜோனுக்குள்ளேயே என்ட்ரா முடியல. ஸோ அதுக்கே வந்து பயங்கர சேலஞ்சாகி தான் உள்ளே வராங்க. அதுலேயும் ரெண்டு பேர் செத்து ரெண்டு பேர் தான் உள்ளே வராங்க ஜோனில். அப்புறம் எப்படி பாருங்க எவ்வளோ புல்லட்ஸ் பாருங்க. அப்போ சான்ஸே இல்லை. டீம் டென்னு செம்ம புல்லட்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லவர் பாய் சூப்பராக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அவினாந்த் வந்து சிங் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகியிருக்காங்க. ஸோ உடனே அவர் இறங்கலை புஷ் பண்ணல. ஓகே ரிதீஷ் ரிதீஷும் பிளாக் பண்ணும் கவா அந்த பக்கம் சுற்றி வரதை பார்க்குறோம். ஸோ ஹரிப்ரவும் இம்மிடியட்டாக போகிறாங்க. பயங்கரமான அட்டாக் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் டென்னு. ஸோ டீம் டென்னு செம்ம ஸ்ட்ராங்காக டிஃபென்சிவ் பண்ணுறாங்க அந்த வீட்டிலேருந்து. ஸோ சர்க்கிளும் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா டீம் டென்னுக்கே சாதகமாக இருக்குது. ஸோ டீம் ஒன்று இந்த வாட்டி வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. எனக்கே பயமாக இருக்குது அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க தெரியல. பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறாங்க கடைசி தேத்தில். ஓகே பாருங்கள் செம்ம அட்டாக்கு. ஸோ ரொம்ப செம்ம அடி செவன் அடி செவனேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக கிளியர் பண்ணிட்டாங்க. சூப்பர் கிளியர். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் எல்லா டீம் டூக்கும் டீம் எயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஓப்பன் பிளேஸில் ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீம் எயிட் என்டையராக காலி ப்ரோ. டீம் எயிட் என்டையராக காலி பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓமர்சி டீமா அப்படிங்கிறக்குள்ள சான்ஸே இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவ் கிரனேட் லான்ச்சரில் மாஸ்க் கட்டுறாங்க. நான் நினச்சேன் சார் டீம் டென் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும்போதே நினச்சேன் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்ட்டு. பாருங்க என்ன மாஸ்க் கட்டுறாங்கன்னு பாருங்க. அவரு கிரனேடாக போட்டு தாக்குறாங்க. அப்புறம் கிரனேட் லான்ச்சர் வேற வச்சிருக்காரு இதில் அவரு சகில் மாஸ் மாஸ் கட்டிட்டாங்க. ஸோ மொத்தம் பத்து கிலோ கடைசி சொல்லல சான்ஸே இல்லை போடு ப்ரோ. இங்கெல்லாம் இவ்வளோ ஏறி இப்படிலாம் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் வச்ச லேண்ட் மைன் ஜோன் கீப்பப் பண்ணுறதுக்காக அவரே உடைக்கிறார். போடு நாக்கு தப்பு தராங்க.
ஆமா ப்ரோ, செம டஃப் குடுக்குறாங்க. சோ ஒத்துதா இருக்காரு போடு. சூப்பர் ப்ளே, செம மாஸ்க் அடிட்டாங்க கடைசியில. ராகேஷ் செம மாஸ்க் காட்டினாரு. ஸோ பார்த்தோம் என்ன ஆட்டி எஸ்பிஎம் ரெண்டாவது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா புய்யா அடிச்சிருக்காங்க. ஸோ செம ப்ளே உண்மையிலே.